வா காயஜம் வா மானசம் வா வாபராதம் விஹிதம் அபிஹிதம் வா ஸ்ரீ மகாதேவ மகாதேவோ நம ஹர ஹரஹர மகாதேவா ஸ்ரீ குருபியோ நம திருச்சுற்றம்பலம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் பக்தி பூர்வமான வணக்கங்கள் நாம் கடந்த பகுதி வரையில் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் திரையம்பகேஸ்வரர் எவ்வாறு தன் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் எவ்வாறு கௌதம ரிஷி அங்குள்ள மற்ற ரிஷிகளாலும் பிராமணர்களாலும் வஞ்சிக்கப்படுகிறார் அதற்கு அவர் எவ்வாறு பிரம்மகிரியை வலம் வந்து பரிகாரமாக முதல் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார் அதிலிருந்து சுவாமி வந்து அவருக்கு அருள் பாலித்து உன்மேல் எந்த பாவமும் ஒட்டாது என்பதை கூறி என்னுடைய பக்தனாக இருப்பவர்கள் உண்மையாக யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் எந்த பழியும் பாவமும் ஒட்டாது என்பதை சுவாமி ஒரு பிரமாணமாக சொல்றாராம் இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு விட்டு ரிஷியை பார்த்து சொல்றாராம் கௌதமி ரிஷி என்ன பதில் சொல்வார் என்பதும் சுவாமிக்கு தெரியும் அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியையும் கேட்கிறார் உம்மை வஞ்சித்த அந்த ரிஷிகளுக்கும் பிராமணர்களுக்கும் முக்தி கிடைக்காமல் போகட்டும் அவர்கள் இந்த பூலோகத்திலேயே மீண்டும் மீண்டும் ஜனித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு முக்தியே கிடைக்காதுன்னு பகவான் சொன்னாராம் அதற்கு கௌதம ரிஷி பகவானை பார்த்து சிரிச்சுண்டே வேண்டின்றே சொன்னாராம் சுவாமி அவா பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் எனக்கு தங்களின் தரிசனம் கிடைத்திருக்குமா இந்த அபூர்வமான காட்சி இந்த அதிசய கோலம் எனக்கு கிடைத்திருக்காதே சுவாமி அப்படின்னு கௌதமரிஷி பகவான் இடத்தில் சொல்கிறார் ஆக தயவு செய்து அவர்களை தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு முன்னமேயே தெரியும் கௌதமரிஷி இப்படித்தான் சொல்வார் அவருடைய குணம் அது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பெரியோர்கள் சான்றோர்கள் பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் பிறரின் நன்மைக்காகத்தான் வேண்டுவார்கள் அவர்கள்தான் உண்மையான துறவிகள் இல்லையா கௌதம ஹரிஷியும் யாரையும் தண்டிக்காமல் அனைவரும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சுவாமியினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் சுவாமி அவ்வாறே ஆகு கௌதமரே உமக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை தாராளமாக கேட்கவும்னு சுவாமியே வேண்டி விரும்பி வரம் கேளுன்னு கேட்கிறார் கௌத ரிஷிட்ட கௌதம ரிஷி சுவாமியை பார்த்தாராம் சுவாமி என்னதான் அவ தப்பு பண்ணிருந்தாலும் என்னதான் இது உங்களுடைய திருவிளையாடலாக இருந்தாலுமே இந்த இடத்தில் ஒரு பசுவதை நிகழ்ந்திருக்கிறது இல்லையா இந்த இடத்தில் ஒரு கோவை யாரோ வந்து சம்ஹாரம் செய்திருக்கிறார்கள் எந்த ரூபத்திலோ நிகழ்ந்து விட்டது இந்த பாவம் எனக்கு வராமல் இருந்தாலும் எனக்கு ஒரு அவ பேர் இதனால் வந்துடுத்து இந்த பூமிக்கும் இந்த பிரதேசத்துக்குமே பசுவதை நிகழ்ந்ததால் ஒரு சாபம் ஏற்பட்டு விடுகிறது என்னை சுற்றி இருக்கிறவா எல்லாருமே பாவம் பண்ணவாளா இருக்கா ஆக இந்த இடத்தில் பாவங்களே ஒட்டாமல் இருக்க வேண்டும் யார் பாவத்தோடு இங்கு வந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து ஓட வேண்டும் ஆக தங்கள் சிரசிலிருந்து கங்கையை இங்கு தந்த வேண்டும் அப்படின்னு கௌதமர் வேண்டிக் உடனடியாக அடுத்த க்ஷணமே பகவான் யோசிக்கவே இல்லை தன்னுடைய பரம பக்தர் அவர் பகவான் சற்றும் யோசிக்காமல் தன் சடாபாரத்தை அவிழ்த்து விடுகிறார் அதிலிருந்து கங்காதேவி அங்கே வந்து நிற்கிறார் சுவாமிக்கு முன்னாடி அவளை பார்த்தவுடன் ஆனந்த பரவசத்தில் கௌதமர் தயை கூர்ந்து என்னுடைய பாவத்தையும் இந்த பூமியின் பாவத்தையும் போக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சிவபெருமானும் கங்காதேவியை பார்த்து கங்கையே நீ இங்கேயே இருப்பாயாக அப்படின்னு சொல்லிடுறாராம் அப்படி சொன்னவுடன் கங்காதேவி சுவாமியை பார்த்து அவ்வாறே செய்கிறேன் சுவாமி ஆனால் என்னோடு தாங்களும் இவ்விடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு கங்காதேவி வேண்டிக் கொள்ள அவ்வாறே ஆகுகன் சுவாமி எந்த லிங்கத்திலிருந்து வெளியில் வந்தாரோ அந்த லிங்கத்துக்குள்ளேயே போய் அமர்ந்து விடுகிறார் இப்பொழுது அந்த கங்காதேவி முதல்ல ஒரு இடத்தில் வருண இடத்தில் கௌதம ரிஷி வேண்டி நீரை ஏற்படுத்தினார்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்திலிருந்து மீண்டும் பொழிய ஆரம்பிக்கிறாள் கங்கை அங்கு ஒரு அத்திமரம் இருக்கான் அந்த அத்திமரத்தின் மேல் பட்டு கங்கை தேவி அப்படி வழியும் பொழுது கௌதமரும் கௌதம ரிஷியின் சிஷ்யர்கள் அனைவரும் அந்த கங்கையில் நீராடுகிறார்கள் எந்த இடத்திலிருந்து கங்கை தோன்றினாலோ அந்த இடத்திற்கு கங்காத்வாரம் அப்படின்னு பெயர் இருக்கு குசாவர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதை இன்றும் அது அங்குதான் இருந்து வருகிறது எந்த இடத்திலிருந்து கங்கை அங்கு பொழிய ஆரம்பித்தாலோ அந்த நதிக்கு கௌதமி நதின்னு பேர் இருக்கு அந்த நதியைத்தான் நாம் கோதாவரி என்று வழிபட்டு வருகிறோம் இப்பொழுது அந்த நதி அப்படி ஓடி அந்த பிரதேசத்தில் இல்லை அது சுற்றி இருக்கிற எல்லா ஊரையுமே செழிப்பாக்கி கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்குமே வாழ்வாதாரமாக கோதாவரி இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் இல்லையா இப்பொழுது இந்த விஷயம் எல்லாம் ஒரு வாரியா போய் அந்த பிராமணர்களுக்கும் ரிஷிகளுக்கும் போய் சேர்ந்துடுறது எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாவா அடடே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இப்போ கௌதமர்ஷி தான் தப்பு பண்ணலைங்கிறத இருப்பார் சிவபெருமானே வேறு வந்து பார்த்துருக்காரு இவர் ஏதாவது சபித்து விட்டார் என்றால் அது பலித்து விடுமே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் பாழாகிடுமே என்ன பண்ணுறதுன்னு பயந்துண்டு போய் அப்போ நாமளும் கங்கையில் போய் நீராடி நம்மளோட பாவத்தை அளம்பிடலாம் ஏன்னால் கங்காதேவி கங்கை எங்கு பொழிந்து கொண்டிருக்கிறாளோ கங்கையில் நீராடினால் அனைத்து பாவங்களும் கழிந்து விடும் இல்லையா நாமும் போய் கங்கையில நீராடிடலாம்னு அனைத்து ரிஷிகளும் வந்து கங்கையில் இறங்கும் பொழுது கங்கா நதி அப்படியே மறைந்து போகிறது அந்த இடத்துல நதி இல்லாமல் ஆகிறது அங்கு ஒரு அசரீரி மட்டும் கேட்கிறது நீங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் ஆக உங்களை நான் என்றுமே மன்னிக்க மாட்டேன் தெரியாமல் செய்த பாவத்திற்கு தான் மன்னிப்பு தெரிந்தே நீங்கள் ஒரு சிவபக்தரை வஞ்சித்தீர்கள் இல்லையா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது விமோச்சனமே கிடையாதுன்னு கங்காதேவி அசிரியாக சொல்லிடுறான் அந்த இடத்தில் வழியே இல்லாமல் இவர்கள் அனைவரும் நேர கௌதம ரிஷியின் பாதத்தில் வந்து விழுந்து வணங்குகிறார்கள் கௌதமரே தயவு செய்து எங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் எங்களுக்கு விமோச்சனம் அளிக்க வேண்டும் எங்களுடைய பாவம் எல்லாம் விலக வேண்டும் எங்களை மன்னிச்சிருங்கோன்னு கேட்கும் பொழுது சற்றும் சிந்திக்காமல் அவர்தான் சுத்த சிவமாக மாறிவிட்டவர் அவர் சிந்தையில் என்றும் சிவபெருமான் மட்டுமே இருக்கிறார் இல்லையா நான் என்றோ உங்களை மன்னித்து விட்டேனே உங்கள் மேல் எனக்கு கோபமே இல்லையே என்று சொல்லி இப்போது தாங்களுக்கு கங்கையில் நீராடுங்கள்னு சொல்லிவிட்டு கங்காதேவியை மீண்டும் அழைக்கிறார் கௌதமர் தயவு செய்து இந்த பக்கம் வர வேண்டும் இவர்களுடைய பாவத்தையும் போக்க வேண்டும் இவர்களுக்காக இல்லாட்டி கூட பரவாயில்லை இது பகவான் தோன்றிய க்ஷேத்திரம் இல்லையா இந்த கஷேத்திரத்திற்காகவாவது நீ இங்கு வர வேண்டும் அப்படின்னு கௌதமர் மீண்டும் பொழுது கங்காதேவி மீண்டும் அசிரியாக சொல்கிறார் நிச்சயமாக அவ்வாறே செய்கிறேன் கௌதமரே ஆனால் அவர்கள் உண்மை பார்த்து என்ன சொன்னார்கள் நீர் பாவம் செய்து விட்டீர் என்று போய் உரைத்து அதுவும் கிண்டலாக வேற சொன்னால் இல்லையா ஒரு ஆணவத்தோடும் கர்வத்தோடும் உம்மால் செய்ய முடியாது என்று நினைத்து உமக்கு என்னென்ன பரிகாரத்தை அவர்கள் சொன்னார்களோ இந்த பூமியை பதினோரு தடவை வா இல்லாட்டி அந்த பிரம்மகிரியை சுற்றி வா இல்லாட்டி பிரம்மகிரியை மூன்று முறை சுற்றி வந்து ஒரு கோடி சிவலிங்கத்தை பிரஷ்டேசிங்களாம் சொன்னால் இல்லையா இந்த பரிகாரங்களை எல்லாம் இவர்கள் செய்துவிட்டு வரட்டும் அப்பொழுதுதான் நான் இந்த கஷேத்திரத்தில் மீண்டும் நதியாக ஓடுவேன் என்று சொல்ல அந்த ரிஷிகளும் அவ்வாறே போய் இவர்கள் என்னென்ன பரிகாரங்களை எல்லாம் சொன்னார்களோ இவர்கள் செய்த சதியில் இவர்களே சிக்கிக்கொண்டார்கள் இல்லையா என்னென்ன சொன்னார்களோ அது எல்லாத்தையுமே செய்து கௌதம ரிஷியின் பதத்தில் விழுந்து வணங்குகிறார் அப்பொழுதுதான் மீண்டும் கங்கை நதி அவ்விடத்தில் ஓட ஆரம்பிக்கிறார் அதில் நீராடி தங்களுடைய பாவத்தை போக்கிக்கொண்டு ரிஷியின் பதத்திலேயே சேர்ந்து விடுகிறார்கள் அங்குள்ள அனைத்து ரிஷிகளும் பிராமணர்களும் எல்லாரும் பகவான் கௌதம ரிஷியின் வேண்டுதலை கேட்ட விடத்திற்கு வந்தார் இல்லையா கங்காதேவியின் வேண்டுதலை கேட்டு அந்த லிங்கத்திலேயே இறங்கி விடுகிறார் இல்லையா அந்த லிங்கம் தான் இன்று வரை நம் திரையம்பகேஸ்வரர் ஆலயத்தில் திரையம்பகேஸ்வர சுவாமியாக வீட்டிருக்கும் ஜோதிர்லிங்கம் அந்த இடத்தில் ஜோதி ஸ்வரூபத்தில் சுவாமி தோன்றி இன்று வரை அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இவர் மும்மூர்த்திகளில் முதல்வனாக மும்மூர்த்திகளையுமே இயக்கும் மகா சக்தியாக இந்த இடத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரின் அருளுமே இங்கு வந்து சேவிப்பவருக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அந்த கௌதமி நதிதான் கோதாவரி நதியாக இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கஷேத்திரத்திற்கு மற்றும் ஓர் அபாரமான சிறப்பு உள்ளது அபூர்வமான ஒரு பலன் உள்ளது என்னதுன்னால் குரு பெயர்ச்சி நிகழ்கிறது இல்லையா எப்பொழுதெல்லாம் பெயர்ச்சி நிகழ்ந்து குரு பகவான் அதாவது ப்ரகஸ்பதி தேவகுரு ப்ரஹஸ்பதி எப்பொழுதெல்லாம் பெயர்ந்து சிம்ம ராசிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மற்ற ராசியினர்களும் ஏன் அந்த மகாவிஷ்ணுவான ஸ்ரீ ஹரிநாராயணரும் அனைத்து நட்சத்திரங்களுமே இங்கு வந்து கௌதமி நதியில் நீராடி சுவாமியை சேவிக்கிறார்கள் என்பது நமக்கு சிவபுராணம் சொல்லும் வாக்கு ஆக நாம் இங்கு வந்து சுவாமியை சேவிக்கும் பொழுது எவ்வித பாவமாக இருந்தாலும் அனைத்து பாவங்களுமே விலகிச் சென்று விடுகிறது என்பது திண்ணமான உண்மை நிச்சயமான உண்மை நமக்கு வாழ்வில் எப்பொழுதெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் சென்று கௌதமி நதியில் நீராடி திரையம்பகேஸ்வர சுவாமியை சேவித்துவிட்டு வர வேண்டும் என்று அனைத்து அன்பர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சர்வம் சிவார்பணம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்